நிறைய சகோதரி எல்லாம் என்ன நம்மள்ட்ட டாக் இருக்கு, உங்கள்ட்ட கொண்டு விடவா விடவான்னு கேக்குறாங்க. அப்படியெல்லாம் என்னட்ட வசதி இல்லை, வீட்டுக்குள்ள தானே வளர்க்குறேன், நீங்களே பாக்குறீங்கல்ல, சுத்தி இடம் கிடையாது, சும்மா சின்ன வீடு, அதுக்குள்ளதான் பிள்ளைங்களை வளர்த்துட்டோம், அதுங்களை கொண்டு நான் தெருவில் விட முடியாதுன்னு ரொம்ப கஷ்டத்துல தான் நானும் வளர்த்துருக்கேன். எனக்கும் மூணு பிள்ளைங்க, மூணு பிள்ளைங்களையும் நான் நல்லது கெட்டது பார்க்கணும். ஒரு பொண்ணை கட்டி கொடுத்து இன்னும் ஒரு ஒரு நாள் கூட இன்னும் நான் மூணு மாதம் போய் மூணு மாதம் ஆகுது, இன்னும் ஒரு நாள் கூட என் பிள்ளைய போய் பார்க்கல, இங்கேயே வர சொல்ல முடியல. அதுக்கு சில விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் செய்யணும், அதுவும் நான் செய்யலை. இப்படி இருக்கும் போது இதுங்களே தஞ்சம் பண்ணி இதுங்களுக்கே என்னுடைய உரிமை அனைத்தையும் கொடுத்து நம்ம கடமை நம்ம நம்மளுடைய கடமைன்னு நான் இதுங்களை ஃபாலோ பண்ணிட்டு இதுங்களை நான் வச்சு கட்டி காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கும் பிள்ளைங்க இருக்குல்ல, எனக்கு எவ்வளோ இருக்கும், நான் லேடிஸ் தானே, எனக்கு யாராச்சும் ஜென்ஸ் இருக்காங்களா, யாருமே கிடையாது. நான் மட்டும்தான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தெருவில் உள்ள டாக்கு ஒழுக்கலாம், மனசு என்னுடைய மனசு ஒரு காலத்துலேயும் நான் மாற்றிக்கவே முடியாது. நான் வந்து யாருக்காகவே நான் ரோட்லேயும் கொண்டு விட்டது கிடையாது. நிறைய நான் வாடகை வீட்டில் வந்து பாத்திரத்தெல்லாம் அள்ளி வெளியில் எரிஞ்சாங்க ஓனர், அதையும் மீட் பண்ணி அங்கே எரிஞ்சால் எரிஞ்சிட்டு போங்க, நான் ஒரு காலத்துலேயும் நான் என் பிள்ளைங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன், என் பிள்ளைங்களையும் நான் கொண்டு தெருவில் விட மாட்டேன்னு ஒரே வாக்குறுதி கொடுத்து இந்த பிள்ளைங்களை நான் அந்த இடத்துக்கு கொண்டு வரமுன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறேன். நான் 10 வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன், நீங்களே பண்ணுங்கள். இவ்வளோ 15 டாக்கு வச்சுருந்தேன் வாடகை வீட்டில், எல்லாம் 100 இருக்குன்னு தெருவே திட்டுவாங்க, நான் கண்டுக்கவே மாட்டேன், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டே இருப்பேன். கண்டுக்கிட்டோம்னா பிரச்சனை வரும், ரொம்ப ப்ராப்ளம், சோறு வச்சா திட்டுவாங்க. ரோட்டில் எல்லாம் சோறு வைக்கிறதுக்கு ஏன் திட்டுறீங்க, பாவம் இல்லையா, அதுக்கும் வயிறு பசி வயிறு பசின்னு ஒன்று இருக்கும்ல, வயிற்று பசிக்காதா, அதுக்கும் இந்த நாட்டில் உரிமை இல்லையா, இந்த பூமி அதுக்கு சொந்தம் இல்லையா, கடவுள் தானே படைச்சிருக்கான், நம்மளா பெற்றோம், அதை கடவுள் படைப்பு. அதனால் சாப்பாடு வைக்கிறவங்களெல்லாம் ஏன் சண்டை போடுறீங்க, சண்டை போடாதீங்க, கடவுளை வந்து நம்ம நேரில் பார்க்க மாட்டோம், இது மூலியமாச்சு நம்மளை கடவுளை பார்க்குற அளவுக்கு அது வயிற்றை நிரப்பி கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள், கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துக்கங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் தெருவு டாக்கு எடுத்து வளர்க்காதீங்க, உங்களுக்கு அனுமதி இருக்காது. நீங்கள் 1 வருஷத்துக்கு அழகாக இருக்குன்னு சின்ன குட்டியாக எடுத்துகிட்டு போய் வளர்ப்பீங்க, பெருசானோடனே யார்கிட்ட கொடுக்கலான்னு எதிர்பார்க்குறீங்க. இங்கே வந்து ஒரு ஊர் விட்டு ஒரு தெரு விட்டு ஒரு தெருவே இங்கே ஏற்றுக்க மாட்டேங்குதுங்க. ஒரு ஊர் விட்டு ஊர் வந்து எப்படி ஏற்றுக்குவோம், நான் ஏற்றுக்குவோம், இங்கே சுற்றி உள்ளவங்க எப்படி நான் ஒரு ஊருக்கு நான் வாங்கி வளர்த்தேன்னா என்ன சொல்லுவாங்க, இருக்கிறதையும் நான் பார்க்க விட்டுட்டு போக முடியுமா, அப்படிலாம் நினைக்காதீங்க, கொஞ்சம் யோசிங்க. அந்தந்த ஊரில் அந்த அந்தந்த குட்டி சோளுக்கு உரிமையை கொடுங்க, உரிமையை கொடுத்து பாருங்கள். ரொம்ப இதுதான் நல்ல விஷயமே நம்ம செய்கிறது, நம்ம மனிதனாக பிறந்து நல்ல விஷயம் செய்கிறோம்னா வாயிலாக ஜீவனுக்கு சாப்பாடு போடுறது மட்டும்தான் நல்ல விஷயம். நம்ம என்ன தான் நம்ம சாமியை கும்பிட வேண்டியதான், சாமியெல்லாம் கும்பிடணும், சாமிக்கெல்லாம் செய்யணும் தான், இருந்தாலும் நம்ம வாயிலாக ஜீவன் வைத்த பசியோடு நிற்கிற ஜீவத்தை விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சாலும் அதை கடவுளை ஏற்றுக்க மாட்டார். அதனால் கொஞ்சம் தயவு செய்து என்கிட்ட நிறையா பேர் கால் பண்ணி என்னட்ட 5 இருக்கு தூக்கிக்குங்க, என்னட்ட 1 இருக்கிறவங்களே என்னட்ட கொடுக்க ஆசைப்பட்றாங்க, 5 இருக்கிறவங்களையும் கொடுக்க ஆசைப்பட்றாங்க, 10 15 வச்சுக்கிறவங்களும் என்னட்ட கொடுக்க ஆசைப்பட்றாங்க. நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் மனசுன்னு ஒன்று இருக்கா இல்லையா, புரிஞ்சுக்கோங்க. நம்ம தான் அதால் நிறைய நாங்கள் பிரச்சனையை இழந்திருக்கோம். எங்கள் அம்மா இறந்தது கூட நான் ஒரு ஆள் தான் நான் போயிருக்கேன், என் பிள்ளைங்க வீட்டில் இருந்துச்சு, என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் ஒரு ஆள் தான் நான் போயிருக்கேன், என் பொண்ணு வீட்டில் இருந்துச்சு. இதுங்களை விட்டு ஒரு காலத்தையும் நாங்கள் நல்லது கெட்டதை அனுபவிக்கவே மாட்டோம், நல்லது பொழுது நாங்கள் சாப்பிட மாட்டோம், இதுங்களுக்கு தான் முதலிடம். நான் உயிருள்ள வரைக்கும் எனக்கு பிறட்டும் என் பிள்ளைங்க நல்லா பார்த்துக்குறோங்க, அது மட்டும் சத்தியம், நாங்கள் விடவே மாட்டோம். எத்தனை தடைகள் வந்தாலும் அதை நாங்கள் காப்பாற்றக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நான் இந்த எங்கள் ஊரில் இருக்கிற தெருவு டாக்குகளையே நான் கூட்டிகிட்டு வந்து நான் பராமரிச்சிருவேனே, அதுங்களுக்கு உணவளித்து அதுக்கு இருக்க இடம் கொடுத்துருவேனே, அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ரோட்டுக்காட்டில், அவ்வளவு அடிபட்டு சாகுதுங்களே, அப்படி இருக்கும் போது நான் எப்படி பண்ண முடியும். நீங்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அதிகாரிகள்கிட்ட சொல்லி அந்தந்த மாவட்டத்தில் அதுக்கு உரிமை வாங்கி கொடுங்க, அதுக்கும் சட்டம் இருக்குது, அதுக்கும் உரிமை இருக்குது, அதுக்கும் இந்த பூமி சொந்தம், அந்தந்த அதிகாரிக்கு கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கோரிக்கை வச்சு அதை பராமரிக்க, அது மேலே ஆசை இருக்குல்ல வளர்க்க, என்னக்கிட்ட கொடுக்க ஆசைப்படுற நீங்கள் அதுக்கு ஒரு முயற்சி எடுங்களேன், எடுத்து
பாருங்க அந்தந்த மாவட்டத்துக்கு நல்லதே நடக்கும். நம்மளால அது நல்லா இருக்கட்டுமே, நம்மளால அதுக்கு ஒரு தீர்வு வரட்டுமே. அதை முயற்சி பண்ணாம நீங்க வார்டுக்கு என்னட்டே கொடுக்குற என்னட்டே கொடுக்குறேங்கிறீங்க. எவ்வளோ பேர் தெரியுமா கால் பண்ணுறாங்க அந்த மூணு நாளா, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்களே அங்க முயற்சி பண்ணுங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்டத்து வாங்கினாக்க இங்க பக்கம் பக்கம் உள்ளவங்க என்ன ஒண்ணு சும்மா விட்டு வைக்க மாட்டாங்க. ஊர் விட்டு ஊர் வாங்கி வளர்க்குற அளவுக்கு எப்படிங்க மனசு வரும்? நான் ஒரு ஒரு ஊர் நிலமா வாங்கி போட்டிருக்கேன், கொண்டாந்து கட்டி போட்டுருக்கேன், நான் சோறு போட எதுவுமே கிடையாது. ஒரு வீடு சொந்த ஊரும் கிடையாது. நான் என் ஊர் வேற ஊர், இது நான் சொந்த ஊரா? நான் இது இந்த சொந்த ஊரில் இருந்தால் கூட நான் அதிகாரம் பண்ணி நான் எல்லாரையும் இது பண்ணுவேன். இங்கே எல்லா ப்ராப்ளம் சுற்றி வீடு, எங்களை பார்த்தாலே அவ்வளோ கோவப்படுவாங்க, அவ்வளோ கோவப்படுவாங்க. எங்களை பார்த்தா அவ்வளோ கோவப்படுவாங்க, முன்ன விட்டு பின்னாடி பேசுவாங்க. அவ்வளோ விஷயத்தையும் நான் சார் கண்டுக்கவே மாட்டேன், எனக்கு அது அவசியம் கிடையாது. அவங்க என்னன்னு பேசிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு காலம் பதில் சொல்லும், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அதான் என்னுடைய முடிவு, வேறு எதுவுமே கிடையாது என்னிட்ட. நான் எத்தனை தடைகள் வந்தாலும் நான் இதை பார்க்க தான் முடியும். கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறது போல் மனசாட்சிக்கும் உண்மையாக இருங்க, இதுவளுக்கும் உண்மையாக இருங்க. நீங்கள் பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது, அது இருக்குது. பிடிக்காதவங்க பிடிச்சவங்க சாப்பாடு வச்சா தடுக்காதீங்க. இங்கே மட்டும் யார் எங்களை விட்டு வைக்கிறா, யாரும் எங்களோட பேச மாட்டாங்க. எங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி என்னமோ வாந்தி எடுக்கிற மூஞ்சி மாதிரி போவாங்க, அதை வாந்தி எடுக்கிறவங்க மாதிரியே போவாங்க. எங்கள் அவ்வளோ கேவலமா நம்ம டாக்கு வளர்த்தா அந்த வாயில்லாத ஜீவங்களை வளர்க்குறது கேவலமா? இங்கேயும் பிரச்சனை, நான் வந்து வாடகை வீட்டில் இருந்தப்பையும் பிரச்சனை, சொந்த வீட்டுக்கு வந்தும் பிரச்சனையில் இருக்கேன். நிறைய பிரச்சனையை நான் சந்திச்சேன், அதெல்லாம் நான் வெளியில் சொல்ல முடியாது. என் பர்சனல் விஷயம்லாம் நான் சொல்லவே முடியாது. ஒன்லி நான் வந்து டாக்குவளுக்கு மட்டும்தான் நான் ஒரு கோரிக்கையாக நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் யூடியூப்பில் போட்டது வந்து என்ன காசு சம்பாதிக்கவோ நான் இதனால் பேர் வாங்கவோ நான் கிடையாது. இந்த வாயிலாத ஜீவன்களுக்கு அங்கங்கே யாரோ ஒரு கரண்டி சோறு போடுங்க, ஒரு கை சோறு வயிற்றுக்கு போடுங்க, போடுறவங்கள தடுக்காதீங்க. அது பெரிய குற்றம், அது பெரிய மன்னிக்க முடியாத விஷயம். போடுறவங்கள தடுக்காதீங்க தயவுசெய்து. ஆயிரக்கணக்கில் ஃபோன் பண்ணுறாங்க, சோறு வைக்க விட மாட்டேங்கிறாங்க, சோறு வச்சா சண்டை போடுறாங்க, அசிங்க அசிங்கமாக திட்டுறாங்க. ஏங்க அசிங்க அசிங்கமாக திட்டணும்? என்னத்தங்க கொண்டு வந்தோம், என்னத்தங்க கொண்டு போகிறோம், அது என்னத்த கேட்குது? சொத்தை கேட்குதா? எதுவும் கிடையாது. துணிமணி எடுத்து கொடுங்க போதா? எதுவும் கிடையாது. என்னமும் நகனட்டு கேட்குதா? எதுவும் கிடையாது. நிம்மதியான ஒரு ஒரு வயிறார சாப்பாடு, நிம்மதியான ஒரு இடத்துல தூங்குனுச்சுன்னா அது நம்ம கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துக்கோங்க. நம்ம மட்டும் உயிரை உயிராக மதிப்போம், அதான் எங்களுடைய மனசு. மனசார நாங்கள் இந்த பிள்ளைங்களெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் காட்டுறதோட அதிகம் இதுங்க மேலே நாங்கள் கொஞ்சுவோம், விளையாடுவோம், சிரிப்போம், நல்லா இதுவை பார்த்துக்குவோம். இதுகளுக்காக சொந்த பந்தத்தையே நான் விட்டுட்டேன். சொந்த பந்தத்துக்கு கூட நல்லது கெட்டது நான் பார்க்க போக மாட்டேன். ஆனால் என் மூணு பிள்ளைகளுக்கு நான் நல்லது கெட்டது பார்க்கணும் இல்லை, எனக்கும் சில பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது பார்க்க கடமைகள் இருக்குல்ல. என் பிள்ளைங்களுக்கு ஏதோ என்னென்ன செய்யணுங்கிறது எனக்கும் இருக்குது. இதுங்களையும் நான் பார்த்துக்கிட்டு அதையும் பார்த்துக்கிட்டு ஒரு ஜீவன் நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் வாட்டுக்கு கொண்டாந்து ஒன்றுட்ட விட்றேன், உங்கள்கிட்ட விட்றேன், எனக்கு ஏக்கர் கணக்கில் இல்லை. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஏ ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இல்லை, கட்டி போட்டு ஒரு நான் கொண்டாந்து விடுங்க, நான் ஆள் வச்சு நான் பார்த்துக்கிறேன், நான் பராமரிக்கிறேன்னு நான் சொல்கிறதுக்கும் எனக்கு வசதி கிடையாது. அன்னாடு காட்சி தான், அன்னாடு காட்சி தான் என்னுடைய உழைப்பில் தான் இத்தனை வருஷம் நான் காப்பாற்றிக்கிட்டு இருந்தேன். இத்தனை வருஷமும் நான் கஷ்டப்பட்டு தான் நான் காப்பாற்றிக்கிட்டு இருந்தேன். சொந்த பந்த உதவியெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. எல்லாமே நானும் என் மூணு பிள்ளைங்களும் தான், என் மூணு பிள்ளைங்களும் நானும் தான் இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கோம். அப்படி ஒரு உறவு முறைகள்லாம் எங்களுக்கு அவ்வளோ தீங்கையா. உறவு முறைகிட்ட போனாக்க என்னை கொண்டது யமனுங்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவாங்க, அப்படியாப்பட்ட உறவு முறை. அதனால் அவங்களெல்லாம் நான் துளி அளவு கூட அவங்களுடைய விஷயத்தில் நான் ஈடுபட மாட்டேன். அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த ஏரியாவில் போராடுங்க, அதுக்காக ஏன் அதுக்கு உரிமை இல்லைன்னு கேளுங்க. ஏன் சாப்பாடு போட்டால் விரட்டுறீங்கன்னு கேளுங்க. ஏன் சாப்பாடு போடாமல் தெரியாமல் தெரியாமல் எதுக்குங்க அதுக்கு சாப்பாடு போடணும்? உயிர் தானங்க, அதுக்கும் பசிக்க முடியல. வாயை திறந்து கேட்காத உணர்வுன்னு ஒன்று இருக்குல்ல, பசிக்கிற உணர்வுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒன்றுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. மனசாட்சியோடு வாழுங்க, மனசாட்சி தான் நம்ம உலகம், நம்ம கடவுள். மனசாட்சியோடு வாழ கற்றுக்குங்க. இதுதான் என்னுடைய
உங்கள்கிட்ட சொல்கிற பணிவான வேண்டுகோள், நீங்கள் பார்த்து எப்படி எப்படி எல்லாரும் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம், நல்லதே நினைங்க, நல்லாவே இருப்போம், எந்த ஒரு ஆபத்துலேயும் நம்ம போக மாட்டோம், நல்லது நினச்சா நல்லது மட்டும் நினைங்க, அதான் என்னுடைய வேண்டுகோள்.